காடுகள் வளர்ப்போம் மழை பெறுவோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையளி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டு முதல் முறையா பாக்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் நடத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சர்க்கரை நோயால புண்ணு வந்துருச்சு, அந்த புண்ணை எப்படி சரி பண்றது அப்படின்னு. சர்க்கரை நோயினால புண்ணு வந்துருச்சு அப்படின்னா முதல்ல புரிஞ்சுக்கணும், அந்த நீங்கள் மாத்திரை எடுத்ததுனால தான் புண்ணு வந்துருச்சு. சர்க்கரை நோய்க்கு மாத்திரை சாப்பிடாத யாருக்குமே புண்ணு வரவே வராது, அதுவே ஆறிடும். ஏன்னா பான்க்ரியாஸ்னு சொல்லுவாங்க, கணையம்னு சொல்லி, அது எப்போ நீங்கள் மாத்திரை கொடுக்குறீங்களோ உடம்புக்கு, அப்போ தான் அது கெட்ட சர்க்கரையை நல்ல சர்க்கரையாக வந்து சர்டிஃபைட் பண்ணி உடம்புக்குள்ள அமுச்சிரும். அந்த நேரங்களில் தான் உங்களுக்கு சின்ன சின்ன காயங்கள் எதுவும் வந்தால் அந்த செல்களுக்கு அறிவு இல்லாமல் போய் அந்த புண்ணு ஆறாமே போயிடுது. எப்பவுமே செல்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க, உடம்புல இருக்க செல்களுக்கு வந்து எப்பவுமே சுய அறிவு இருக்குது. நாம் செய்கிற தவறுகள்னால அந்த பான்க்ரியாஸ் வந்து ரினியூவல் ஆகாமல் போயிடுது. அப்போ அந்த ரினியூவல் ஆகாமல் அந்த பான்க்ரியாஸுடைய பண்ணுற மிஸ்டேக்னால என்ன ஆயிடுதுன்னா, எல்லா செல்களுக்குமே கெட்ட சர்க்கரைகள் போக ஆரம்பிச்சோம். அதாவது சர்க்கரையில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது. உதாரணமாக சொல்லுவாங்க, சர்க்கரை அதாவது குளுக்கோஸுங்கிறது நம்ம உடம்புல வந்து கிளைக்கோஜன் சொல்லி டெபாசிட் ஆகுது. அதில் வந்து மால்டோஸு, சுக்ரோஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து உள்பிரிவுகளாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த விஷயங்களை யோசிக்க வேண்டாம். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சர்க்கரையில் ரெண்டு டைப் மட்டும் நம்ம புரிஞ்சுட்டா போதும். ஒன்று நல்ல சர்க்கரை, இன்னொன்று கெட்ட சர்க்கரை. நல்ல சர்க்கரை யார் உடம்புல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உணவுகள் சாப்பிட்றவங்க எல்லா உடம்புல இருக்கிறது நல்ல சர்க்கரை, மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களோட உடம்புல இருக்கிறது கெட்ட சர்க்கரை. அது சர்க்கரைக்குன்னு இல்லை, நீங்கள் எதுக்கு மருந்து மாத்திரை எடுத்தாலும் சரி. உதாரணமாக வந்து பிபி கெடுக்குறீங்க, தைராய்டு கெடுக்குறீங்க, பேக் பெயின் கெடுக்குறீங்க, வந்து ஜுரத்துக்கு எடுக்கிறீங்க, கைவலி கெடுக்குறீங்க, கால் வலி கெடுக்குறீங்க, தலைவலி கெடுக்குறீங்க, கர்ப்பப்பை பிரச்சனை கெடுக்குறீங்க, பல்வலி, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அது பாதிக்கிறது உங்களுடைய லிவரை தான். லிவரை பாதிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ளே நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே கெட்டு போயிடும். அப்போ நல்ல சர்க்கரைன்ற இடத்துல கெட்ட சர்க்கரை போகும்போது எல்லா நோய்களுமே வரதுக்கான வாய்ப்புகளாக அமைஞ்சிருது. அப்போ அது மாதிரி வரதுனால முதல்ல அந்த மாதிரி நீங்கள் மருந்து மாத்திரையில் வெளில வரணுன்றத மன எண்ணம் உங்களுக்கு வரணும். சரி சார், நாங்கள் எடுத்துட்டோம், வேறு வழியில் எடுத்துட்டோம், எடுத்து எங்களுக்கு இங்கிலீஷ் மருந்துனால இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்போ ஆறுறதுக்கு எதுவும் வழி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் மருத்துவத்தின் சார்பாக சர்க்கரையினால் ஏற்பட்ட புண்ணு ஆத்தத்துக்குன்னு சொல்லி நம்ம மூலிகை வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உதாரணம் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு மூணு பேக்காக கொடுப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொட்டு மருந்து டைப்பில் ஒன்று, இதை வந்து தண்ணீரில் கலந்து, பஞ்சு வச்சு எந்த இடத்துல காயம் இருக்கோ, உதாரணமாக இப்போ இந்த இடத்துல வந்து டயபெட்டிஸ்னால புண்ணு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது முதல்ல தொடச்சிடணும். ரெண்டாவது அதுக்கான ஒரு தைலம் மாதிரி ஒன்று கொடுப்பேன், அது அப்படியே அந்த தைலத்தை அந்த ட்ராப்புங்களை உள்ளே விட்டுறணும். மூணாவது ஒரு பொடி கொடுப்பேன், அந்த பொடியை வச்சு தூவி வச்சு கட்டிடணும். பாதிப்பு அதிகமாக இருந்தால் காலையில் ஒரு முறை கட்டலாம், இரவு ஒரு முறை கட்டலாம். பாதிப்பு வந்து குறைவாக தான் இருக்குன்னா இரவில் மட்டும் கட்டினாலே போதும். இரவில் ஒரு வேளை நீங்கள் கட்டினா போதும். அதுக்கப்புறமும் இங்கிலீஷ் மருந்தை குறைக்கிறதுக்கு உங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டுக்கிட்டு மருந்தை குறைச்சிட்டே வரணும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் இந்த இன்சுலின்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்குது. இன்சுலின்ங்கிறது டோட்டலாகவே கணையத்தை ஸ்டாப் பண்ணுற மாதிரி, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அறிவு இருக்கிற அந்த கணையத்தையும் சுத்தமாக வேலை செய்ய விடாமல் பண்ணுறதுக்கான வேலை தான் அது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எவ்வளோ இயற்கைக்குள்ளே அடாப்ட் ஆகி வரமோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை நோய் வந்து தானாக சரியாக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி எவ்வளோ பேர் என்னுடைய சேனல் பார்த்து, நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம், இங்கிலீஷ் மருந்து விட்டு வெளில வந்துட்டோம், எங்கள் குடும்பமே நல்லா இருக்கும்லாம் சொல்லும்போது, அப்போ வந்து எங்கள் பிரச்சனைன்னு பார்க்கணும், நம்ம உணவுகளில் மிஸ்டேக் இல்லை, நம்மக்கிட்ட தான் மிஸ்டேக்கு. நான் மாற விரும்பிட்டாலே என் உடம்பு தானாக மாறிடும், அந்த எண்ணம் முதல்ல எனக்கு வரணும். ஆங்கில மருந்து விட்டு வெளியில் வந்து இயற்கை மருத்து, இயற்கை மருந்து இல்லைன்னா மூலிகை மருந்து இந்த மாதிரி வரணுன்ற எண்ணம் வரணும். அதற்கான பொடி இருக்குது. உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ யாருக்கா தேவைப்பட்டாக்க நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு மூலையில் வாட்ஸ்அப் நம்பரோட நீங்கள் அதை தொடர்பு கொண்டீங்கன்னாக்க உங்களுக்கு நான் வந்து கொரியர் போட்டு விட்ருவேன். அப்போ நீங்கள் என்கிட்ட அந்த ஃபோட்டோஸ் மாதிரி எடுத்து அமிச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு என்ன மாதிரி பண்ணுன்ற முழு விவரங்களும் சொல்லிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வந்து ஷேர் பண்ணுங்கள்.